அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது SCST ஆக்ட் பற்றி தான். ஸோ இந்த ஆக்ட் பற்றியும் இது எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னும் இந்த ஆக்ட் எது எதுக்கெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. அதுபோல் நிறைய கொடுமைகளும் நடைபெறுது. இதை தடுக்கிறதுக்காகவே SCST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு 1989 கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது செயல்பாட்டுக்கு வந்தது 1995 தான். இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னும் ஆர்டிக்கல் 17 அன்டச்சபிலிட்டி பற்றியும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது பெரிய அளவில் மக்களை பாதுகாக்கலை அப்படிங்கிறதுக்காக தனியாகவே இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை 1989 கொண்டு வராங்க. அது செயல்பாட்டுக்கு வந்தது 1995. இந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது, இந்த சட்டம் எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஷெடியூல்டு காஸ்ட் இல்லை ஷெடியூல்டு ட்ரைவ், இந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூகத்தினரை வந்து எந்த விதத்துலையாவது துன்புறுத்துனாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயிலோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2018 அமெண்ட்மெண்ட்டில் செக்ஷன் 18 இதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் அதிகப்படியாக ஒருவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஆயுள் தண்டனை வரைக்குமே வழங்கலாம். இந்த மாதிரியான துன்புறுத்தல், அதாவது ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு நபரை வந்து ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கலாம், இதில் மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சோஷியலாக, இன்னொன்று எக்கனாமிக்கலாக, இன்னொன்று பொலிட்டிக்கலாக. சமூகத்தில் ஒரு நபரை ஒரு கோவிலுக்கோ இல்லை இந்த மாதிரியான பொது இடங்களுக்கோ செல்லக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது வந்து சோஷியல். எக்கனாமிக்கலாக அப்படின்னும் பொழுது ஒரு நபருடைய இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொருளையோ இல்லை இடத்தையோ சேதப்படுத்துறது வந்து எக்கனாமிக்கலாக அவங்கள அஃபெக்ட் பண்ணும். பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது அவங்க அரசியலில் நிற்கும் பொழுதோ இல்லை அவங்க அரசியல்வாதியாக பெரிய பொசிஷனுக்கு வந்தும் அவங்கள அவமரியாதை செய்கிறதோ, இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் அட்ராசிட்டிஸ் கீழே வரும். சரி, எதெல்லாம் SCST ஆக்டுக்குள்ளார வராது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நபர், பாதிக்கப்பட்ட நபர் SCST கேஸ்டில் இருக்கவங்களாக இருக்கணும். அதே போல் அதில் எதிர்த்தரப்பாக இருக்கவங்க SCST அல்லாதவராக இருக்கணும். ஒரு நில பிரச்சனை, அதில் ஒருத்தவர் வந்து SCST கேஸ் சார்ந்தவர், இன்னொருத்தவர் வந்து வேறொரு ஜாதியை சார்ந்தவர். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய சிவில் டிஸ்பியூட் காரணமாக இவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இது எக்கனாமிக்கல் அட்ராசிட்டிஸ் கீழே வருமானா கிடையாது. இதுக்கு வந்து ரீசன் வந்து சிவில் டிஸ்பியூட், அவங்க ரெண்டு பேருக்கு இடையே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிரச்சனை தான் இருக்கே தவிர சமூகம் சார்ந்த பிரச்சனை, ஜாதி சார்ந்த பிரச்சனை இல்லை. இது மாதிரியான விஷயங்கள் SCST ஆக்டுக்குள்ளார வராது. இதில் பெயில் பற்றி நம்ம முக்கியமாக யோசிக்கும் பொழுது ஆன்டிசிபேட்ரி பெயிலாக இருக்கலாம், இல்லை பெயிலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை நம்ம நீதிமன்றத்தின் முன்னாடி வைக்கும்போது நீதிபதி என்ன கருதுகிறாரு, உண்மையாகவே அதில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஷெட்யூல்டு கேஸ்டில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அவருடைய டிஸ்க்ரிஷன், அவருடைய தன்னிச்சையான அதிகாரத்தை வச்சு பெயில் வழங்கலாம் இல்லை வழங்காமலும் இருக்கலாம். இது சம்பந்தப்பட்ட வழக்குகளையே தனியாக ஒரு நீதிமன்றத்தில் SCST கோர்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்டில் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இந்த ஆக்ட் கொண்டு வந்த பிறகு வந்திருக்கு. இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்தினாலும் இல்லை மட்டப்படுத்தினாலும் இல்லை அவதூறாக பேசினாலோ கண்டிப்பாக சின்ன விஷயமாக இருந்தால் கூட அது இந்த சட்டம் நம்மளை காப்பாற்றுமானா, நிச்சயமாக காப்பாற்றுறது மட்டும் இல்லை அவங்க மேலே வலுவான நடவடிக்கையும் எடுக்கும். சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வருங்கால சமூகத்துக்கிட்ட இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் ஒரு சமூகமாக கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.